நாலாவது பாடலை சிந்திக்க இறையருளை வேண்டி இதை ஏற்பாடு செய்த பாசல் தமிழ் யூடியூப் சேனல் அன்பர்களின் எண்ணத்தை மதித்து இந்த சேவை மீண்டும் நன்கு தொடர வேண்டும், மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே இறையருளை வேண்டி பாடல் 84 இங்கு சிந்திக்கலாம் என்று எண்ணுகிறேன். எல்லாமே இறைவனுடைய செயல். இந்த விவேக சிந்தாமணியை ஒளிபரப்ப வேண்டும், இதை பேச வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்ததும் இறைவனை செயல். அவனன்றி ஒரு அணுவும் அசையான். பாடல் 84. கரந்தொருவன் கனை தொடுக்க மேல் பறக்கும் வல்லூற்றின் கருத்தும் கண்டு, கரந்தொருவன் கனை தொடுக்க மேல் பறக்கும் வல்லூற்றின் கருத்தும் கொண்டு, உறந்தையுற்று கானகத்தில் உயிர்ப்புறா பேடுதனக்கு உரைக்கும் காலி. உறந்தையிற்று கானகத்தில் உயிர்ப்புறா பேடுதனக்கு உரைக்கும் காலை, விரைந்து விடந்துண்ட உயிர் விடும் வேடன் கணையால் வல்லூரும் வீழ்ந்தது. அரண் செயலே ஆவதல்லால் நம் செயலால் ஆவதுண்டோ அறிவுள்ளது. நம்ம எந்த செயல் செய்தாலும் இறைவனுடைய கருணை மட்டுமே துணை. இந்த பாட்டை நான் பேசுகிறேன் என்ன, அது தவறு. இறைவனுடைய கருணையால் பேசுகிறேன். நம்ம ஒரு கருவி, இதை பேச தூண்டியது இறைவனுடைய கருணை. புக்கை தேடி கொடுத்தது இறைவனுடைய கருணை. இதெல்லாம் பேச வேண்டும், இதெல்லாம் நமக்கு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று வாசல் தமிழ் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு மனதிலே புகுந்தது இறைவனுடைய செயல். அதை யூடியூப் சேனல் அன்பர்களும் என்னால் தான் முடிஞ்சது என்று நினைத்தால் அது தவறு. பேசக்கூடிய புலவர்களும் என்னால் தான் பேச முடிஞ்சதுன்னு நினச்சா அதுவும் தவறு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு இறைவன் இருக்கிறான், அவனுடைய கருணை இருந்தால் தான் நடக்கும், அவனால் தான் எல்லாம் நடக்கும், நம்மால் எதுவுமே நடக்காது என்ற எண்ணத்தோடு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். ஒரு காடு, அந்த காட்டிலே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ரெண்டு புறா உட்காந்து அது சொல்கிறார் இந்த பாட்டில். உயிர் புறா பேடு, கணவன் மனைவியாக ரெண்டு புறா உட்காந்துருக்குது, ஆண் புறாவும் பெண் புறாவும் அந்த மரத்து மேலே உட்காந்துன்னு அது ரெண்டும் ஆசையாக பேசிக்கொண்டிருக்கு. அப்படி ஆசையாக பேசிக்கின்னு இருக்கும் பொழுது எப்பவுமே ஆண்கள் என்ன பண்ணாங்க, நிமிர்ந்து பேசுவாங்க. அது அவங்களுக்குடைய ஒரு கொள்கை. பெண்கள் என்ன செய்வாங்க, குனிஞ்சு பேசுவாங்க. நான் சொல்கிறதுலாம் அந்த காலத்தில், இன்றைக்கி அது நடக்குமாமான்னு எனக்கு கேட்கக்கூடாது. பெண்கள் குனிஞ்சு பேசுவாங்க, அடக்கத்தின் சின்னம். அப்படி அந்த புறாவுக்கே அடக்கலாம் தெரியுது. ஆண் புறா நிமிர்ந்து அப்படி பேசுது, பெண் புறா தலை குனிஞ்சு பேசுது. இப்படி அந்த மரத்து மேலே ஒரு ஆண் புறாவும் பெண் புறாவும் அருமையாக ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கு, சந்தோஷமாக பேசிகிட்ருக்கு. இந்த காலத்தில் யாரும் சந்தோஷம் வந்து அடுத்தவங்களுக்கு பிடிக்காது. அப்படி அதுங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஆண் புறா அப்படி நிமிர்ந்து பார்க்குது, மேலே ஒரு வல்லூர் பறக்குது. வல்லூர்னால் பருந்து, வெறும் வலிமை வாய்ந்தது. இந்த புறா ரொம்ப சின்னது, அந்த வல்லூர் வலிமை வாய்ந்தது. வல்லூர் மேலே பறகுது, இந்த ஆண் புறா பார்த்துது, ஐயோ நம்ம இப்போ தானே சந்தோஷமாக பேசலான்னு உட்காந்தோம், அது உள்ளே அம்மா மேலே வட்டானே. அந்த வல்லூர் வந்து நம்ம அடித்து தின்ன போகுது, நம்ம ரெண்டு பேரும் அந்த வல்லூருக்கு இரையாக போகிறோமே என்று ஆண் புறான்னு நினச்சி, இறைவா அந்த வல்லூர் எவ்வளோ வலிமையானது, நாங்கள் ரொம்ப சின்னது, வலிமையற்றவர்கள், நாங்கள் எப்படி காப்பாற்றப்பட போகிறோம், அதுங்கிட்ட மாட்டினா நாங்கள் அவ்வளோதான் இன்னும் நினச்சிது. ஆண் கூட பப்பு அந்த பெண் புறா கீழே குனிஞ்சு பார்க்குது. அந்த வேடன்
கணையோடு நின்றுருக்கான். அப்படி அம்பை வச்சு விடுறதுக்கு ரெடியாகிறான். அந்த பெண் புறா கீழே பார்த்துது, ஐயோ வேடம் நிற்கிறானே, அந்த அம்பு நம்ம மேலே படுமே, வேடம் நம்ம தானே அடிக்க ரெடியாகிறான். இன்னும் அந்த பெண் புறா பார்த்து, உடனே அந்த பெண் புறா கணவங்கிட்ட சொல்லுது, ஆண் புறாக்கிட்ட ஏங்க கீழே பாருங்களேன், ஒரு வேடம் நிற்கிறான் நமக்கு, அவ்வளோதாங்க நம்ம காலம், நம்ம அந்த அம்பால் அடிச்சிட போகிறான், நம்ம கதை முடிஞ்சது. அந்த ஆண் புறா சொல்லிச்சு, அம்மா கொஞ்சம் மேலே பாரு, மேலே ஒரு அம்மா நமக்கு சுற்றிங்குது, மேலே பருந்துக்குதுமா, அது ரொம்ப வலிமை வாய்ந்தது, நம்மால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது இந்த ரெண்டு புறாவும் நினச்சிதான், ஆண் புறாவும் பெண் புறாவும், இறைவா மேலேயோ பருந்து கீழையோ வேடன், இவங்கெல்லாம் வலிமை மிக்கவர்கள், நாங்கள் வலிமை இல்லாதவர்கள், வலியார் முன் தன்னை நினைக்கன்னு சொல்லுவாங்க. அந்த வலியார் முன்னா நாங்கள் நினைக்கிறோம் எங்களை, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, இறைவா நீ தான் எங்களை காப்பாற்று. மேலேயும் வல்லூர் பறக்குது, கீழேயும் வேடம் ரெடியாக இருக்கிறான், நாங்கள் அங்கேயும் அங்கேருந்தும் தப்பிக்க முடியாது, இங்கேருந்தும் தப்பிக்க முடியாது, இறைவா எங்களை நீ தான்பா காப்பாற்று என்று அந்த ரெண்டு புறாவும் ஒரே ஒரு நிமிஷம் இறைவனை வணங்குச்சான். அப்படி அந்த ஒரு நிமிஷம் இறைவனை வணங்கின உடனே அந்த ரெண்டு புறாவும் உள்ளார்ந்த பக்தியோடு உள்ளார்ந்த கவலையோடு வணங்குச்சு, ஐயோ மேலேயும் இருக்குதே கீழேயும் தொலைக்குது, நம்ம எப்படி தப்பிச்சுக்க போகிறோம், இறைவா நீ தான் எப்படியாவது எங்களை காப்பாற்றணும். அந்த ரெண்டு புறாவும் ஒரு நிமிஷம் இறைவனை நினச்சிது. அந்த நேரம் கீழே பொந்துலேருந்து ஒரு பாம்பு வந்தது, அந்த பாம்பு வந்து வேடனை கடிச்சு, பாம்பு வந்து வேடனை கடித்த உடனே வேடன் கீழே விழுந்துட்டான், பொத்துன்னு விழுந்தான், வேடன் செத்துட்டான். வேடன் கையில் அம்பு ரெடியாக வச்சுருந்தான் இல்லையா, அது அப்படியே பறந்து போச்சு, மேலே இருந்த பருந்து அடிச்சிச்சு. இப்போ மேலே இருந்த துன்பமும் போச்சு, கீழே இருந்த துன்பமும் போச்சு, எது வந்து காப்பாற்றுச்சு, அந்த பாம்பு. பாம்பு எப்படி வந்தது, யார் கூப்பிட்டது பாம்பை, இறைவன் அனுப்பினார். எப்பா ரெண்டு எளிமையான வலு உள்ள ஒன்றுமே கிடையாது, ரெண்டு புறா பாவம் என்னை நம்பிடுச்சு, அந்த புறா என்னை நம்பிடுச்சு, அந்த இறைவனா பண்ண பாம்பாக வந்தான், வேடன் அடித்தான், வேடங்கிட்ட இருந்து அம்பு போய் பருந்து அடிச்சுது, வேடனும் செத்தான், அந்த பருந்தும் செத்துது, இப்போ ரெண்டு புறாவும் நிம்மதியாக வாழ்ந்து. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எவ்வளோ பெரிய வலிமை உள்ளவனாக இருந்தாலும், நீ எவ்வளோதான் வலிமையற்றவனாக இருந்தாலும், உன்னுடைய உள்ளத்திலே இறைவன் இருப்பானேயானால் எவ்வளோ பெரிய வலிமை உள்ளவனாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி அந்த சின்ன புறா இறைவனை வணங்கிச்சு, அந்த வல்லூர் ஒன்றும் பண்ண முடியாது போச்சு, அந்த சின்ன புறா இறைவனை நம்பியது, வேடனால் ஒன்றும் பண்ண முடியும். அப்படி புறாவே இறைவனை நம்புது, இறைவனை வணங்கி நற்பேறு அடையுது. அதுபோல் நாமும் எல்லாம் அவன் செயல் என்றே நினைக்க வேண்டும். நமக்கு இன்பம் வரும், துன்பம் வரும், இன்பம் வந்தால் என்னால் ஆனது, துன்பம் வந்தால் அவனால் வந்தது நினைக்கக்கூடாது, இன்பமும் துன்பமும் நம்மால் தான் வருது, அதை தீர்த்து கொள்ள வேண்டியது அவனை வணங்கி. எல்லாம் இறைவன் செயல் என்று இறைவனை நம்பினால் நமக்கு எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம் என்ற ஒரு நல்ல அறிவுரையை, எந்த நேரமும் இறைவனை வணங்க வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும் என்று விவேக சிந்தாமணி நமக்கு எடுத்து கூறுகிறது. நம் வாழ்வில் இறை சிந்தனையோடு இருந்து நல்வாழ்வு பெறுவோம், நல்வாழ்வு வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பிட்ட நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.